வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு திருக்குறளை பற்றி பேச போகிறோம். நம்ம கடைசியாக பார்த்தது வந்து புகழ் அதிகாரம் இல்லையா? அது நீங்கள் பார்க்கலன்னா அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். அதனோட தொடர்ச்சியாக இது இருக்கும். ஸோ புகழ் அதிகாரம் வந்து இல்லறவியலில் கடைசி அதிகாரம் இல்லையா? இல்லறவியலில் நம்ம அதிகாரங்களை பார்க்க வேண்டியிருக்கு, நம்ம மறுபடியும் அதுக்குள்ளே போகலாம். பட் இன்னைக்கு நம்ம துறவறவியலில் பார்க்கலாம். ஏன்னா புகழ் அதிகாரம் நம்மளை எங்கே கொண்டு வந்து விடும்? அனாகத்த சக்கரத்துக்குள்ளே கொண்டு வந்து விடும். அங்கே தான் துறவறவியல் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ நான் குவிக்காக ஒரு ரீகேப் பண்ணலாம். நம்ம கீழே இருக்கும் மூன்று சக்கரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், இது வந்து பொருள் உலகம். மேலே இருக்க மூன்று சக்கரங்கள், அனாதம், விசுத்தி, ஆகனம், இது வந்து அருள் உலகம், பொருள் உலகம், அருள் உலகம். ஸோ இந்த ஏழு மெயின் சக்கராஸில் கீழே இருக்க மூன்று பொருள் உலகம், மேலே அருள் உலகம், அதற்கு மேலே சகசிராரம். அங்கே நம்ம உயிராற்றல் போயிடுச்சின்னா அதுதான் முக்தி, இல்லை வீடு பேர் இல்லையா? இதை நம்ம பல காணொலிகளில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இல்லறவியலை பார்த்துட்டோம். புகழ் நம்மளை எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு? அனாகத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருக்கு. அதாவது பொருள் உலகம் ஃபுல்லாக இல்லறவியல். நம்ம இல்லறவியலில் வள்ளுவர் சொன்ன ஒவ்வொரு குறளையும் கண்மூடிக்கிட்டே அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோன்னா கீழே மூலாதாரத்தில் இருந்து நம்ம உயிராற்றல் ஏற்கனவே சுவாதிஷ்டானம் வந்து நிற்கிது இல்லையா? சுவாதிஷ்டானத்துலேருந்து மணிப்பூரகம் தாண்டி நம்மளை புகழ் அதாவது அனாகத்துக்குள் கொண்டு வந்து விட்டுறோம். இப்போ நம்ம அனாகத்துலேருந்து மேலே ஏறணும், அது துறவறவியல். நம்ம அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சில மித்து, துறவறவியல் பற்றி பொதுவாக நமக்கு சில மித்து இருக்கு இல்லையா, அதை நம்ம உடைக்கலாம். இங்கே என்னென்னா, நம்மளை பெரும்பாலான பேருக்கு துறவறவியல் அப்படின்னா துறவரம் பூண்டவர்களுக்கு, அதாவது இல்லற வாழ்க்கையிலேருந்து விலகி வந்து துறவியானவங்களுக்கு தான் துறவறவியல் சொல்லப்பட்டிருக்கு அப்படின் தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லையா? ஆனால் அது உண்மை இல்லை. நான் முன்னாடியே திருக்குறளில் சில காணொலிகளில் சொல்லியிருக்கேன், இல்லறவியல் இல்லற வாழ்க்கை வாழறவங்களுக்கும் துறவறவியல் வந்து துறவரத்துக்கு போனவங்களுக்கும் வள்ளுவர் எழுந்ததான் நம்ம நினைச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுடைய உயிராற்றல் எந்த நிலையில் இருக்கோ அந்த நிலையிலேருந்து நம்ம உயிராற்றலை மேலே எழுப்பதான் நம்ம இல்லறவியல் துறவறவியல். ஸோ இல்லறவியலும் துறவறவியலும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் எழுதப்பட்டது. ஸோ எனக்காக அவர் இல்லறவியல் துறவறவியல் ரெண்டும் எழுதியிருக்கார். உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் இல்லறவியல் துறவறவியல் ரெண்டும் எழுதப்பட்டிருக்கு. ஸோ துறவறவியல் போகணுன்னா நம்ம துறவரம் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. துறவறவியல் எதுக்குன்னா, நம்மளுடைய உயிராற்றல் கீழிருந்து மெல்ல மெல்ல மேலே ஏறி அனாகத்துக்குள் வந்துட்ட அப்புறம் நம்ம என்னெல்லாம் செஞ்சால் நம் உயிராற்றல் மெல்ல மெல்ல மேலே ஏறி விசுத்தி போய் அங்கிருந்து மேலே ஆகினா போக முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த துறவறவியல். எப்படி நம் உயிராற்றல் சுவாதிஷ்டானத்திலிருந்து மணிப்புரகம் தாண்டி அனாகத்தை தொடும் வரை நாம் என்னெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் தாண்டி மேலே அனாகத்தம் வர முடியுமோ அதெல்லாம் தான் இல்லறவியலில் சொல்லப்பட்டிருக்கு. அது பொருள் உலகம். ஏன்னா அங்கே வந்து நம்ம ஐம்புலல் புலன்கள் வந்து வெளிநோக்கிய பயணத்தில் இருக்கும். இட்ஸ் அ மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட். நம்ம பொருள் தேடல் தான் நம்மளுடைய பிரதானமாக இருக்கும். அது வந்து பொருள் உலகத்தில் அதையெல்லாம் தாண்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம மெல்ல 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 இல்லறவியலில் சொல்கிற ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்ணோன்னா தானாகவே நம்ம உயிராற்றல் மேலே எழும்பி அனாகத்துள் கொண்டு வந்து விட்டுரும். அப்போ புகழ் முடியும் போது நம்மளுடைய ஒரு சுண்டு விரல் அனாகத்துக்குள் காலடி எடுத்து வச்சிருக்கு அப்படின்றது பொருள். அதை தான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ துறவறவியல் வந்து நம்ம ஒவ்வொருவருக்காகவும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு அதிகாரமாக நம்ம வந்து ஒரு ஹை லெவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த காணொலிகளில் வந்து நம்ம ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அருள் உலகம்னு நம்ம இதை சொல்லிட்டோம். அப்போ துறவறவியல் எதில் ஸ்டார்ட் ஆகணும்? அருள் உடைமையில தான் ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால தான் துறவறவியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா புகழை தாண்டி துறவறவியலில் ஃபர்ஸ்ட் அதிகாரம் என்னன்னா அருள் உடைமை. ஸோ ஒவ்வொரு அதிகாரத்துக்குள்ளே நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் போகலாம். ஸோ அருள் உடைமை இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு அதிகாரமாக எழுதுகிறார், இங்கே வருது, விசுத்திக்கு வருது. அப்புறம் விசுத்திக்கு அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் ஒவ்வொரு அதிகாரமாக வந்து ஆகமத்தில் வந்து நிற்கிது. இது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ முதல்ல துறவறவியில் தொடங்கிறது அருளுடைமை, அனாகத்தத்தில். அப்புறம் மெல்ல மெல்ல புலான் மறுத்தல், தவம், கூடா ஒழுக்கம், அது நெருங்கும் பொழுது நம்ம த்ரோட் சக்கரம் அதாவது விசுத்தியை நெருங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். விசுத்தியில் என்ன நம்மளுக்கு, நான் முன்னாடி காணொலிகளில் வேற சக்கரா பற்றி பேசும் பொழுதும் சொல்லியிருக்கேன், விசுத்தி இஸ் அ த்ரோட் சக்கரா. இங்கே வந்து நம்ம பேசுறது, கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே கல்லாமை,
பிரதானமாக இங்கே சொல்லப்படுற குரல் என்னென்னா வாய்மை. ஸோ வாய்மைனா நாம் உண்மை பேசுவது இல்லையா. ஸோ இங்கே வாய்மை, வெகுளாமை. வெகுளாமைக்கு போகும்பொழுது நம்ம உயிராற்றல் த்ரோட்லேருந்து மேலே ஏறி மூக்கு கிட்ட வந்துடுது. பொதுவாக நம்ம வந்து மூக்குக்கு மேலே கோபம் வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது நம்ம ஆன்சஸ்டர்ஸ் வந்து தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாமல் சொன்னாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மேபி தெரிஞ்சு தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா வெகுளாமையை வள்ளுவர் எழுதும் பொழுது கரெக்டாக அது மூக்குக்கு மேலே வருது. ஏன்னா நம்ம ஆக்னாவை நெருங்கும் பொழுது நான் நிறைய சக்ரா ரிலேட்டட் காணொலிஸ்லையும் சொல்லியிருக்கேன். என்னன்னா வந்து அங்கே நம்மளுடைய எனர்ஜி லோவாக இருக்கும் பொழுது அது வந்து கோபமாக வெளிப்படும். எனர்ஜி நல்லா ஹை அண்ட் ஆக்டிவாக இருக்கும் பொழுது அது கம்ப்ளீட் அவேர்னஸ், தெளிவாக இருக்கும். ஸோ கோபம் வந்து ஆக்னால எனர்ஜி லோவாக இருக்கும் பொழுது. ஸோ நம்ம கிட்ட கிட்ட ஆக்னாவை நெருங்கும் பொழுது வள்ளுவர் வந்து வெகுளாமை பற்றி எழுதியிருக்காரு. ஸோ மூக்கு மேலே கோபம் அப்படின்றது இதுதான் போல இருக்கு. அதுக்கப்புறம் அது மேலே வந்து இன்னா செய்யாமை, கொல்லாமை, நிலையாமை. அப்புறம் ஆக்னாவை நெருங்கிட்டோம். இங்கே வந்து துறவு, மெய் உணர்தல், அவா அறுத்தல் அப்படின்றது கொண்டு வந்து ஆக்னால முடிக்கிறாரு. ஸோ இந்த துறவறவியலில் சொல்லியிருக்க அத்தனை குரல்களும், அதாவது அருளுடைமலை தொடங்கி புலான் மறுத்தல், தவம், கூடா ஒழுக்கம், கல்லாமை, வாய்மை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை, நிலையாமை, துறவு, மெய் உணர்தல், அவா அறுத்தல், இது வரைக்கும் நீங்கள் அங்கே அருளுடைமையிலேருந்து அவா அறுத்தல் வரும் பொழுது அனாத்தத்துலேருந்து நீங்கள் ஆக்ன சக்கரத்தை சென்று அடைந்து விடுவீர்கள். அங்கே போயிடலாம், கம்ப்ளீட்டாக போய் அங்கே ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ். அது வந்து ஒரு சித்தர் இருக்கிற ஒரு நிலை அது. அதுக்கப்புறம் அடுத்து தென் இட் கோஸ் அப் அண்ட் அது வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக முக்தி, வீடு பேர். ஸோ அழகாக இருக்குல்ல அந்த குரலை, அந்த சீக்வன்ஸ் அப்படியே நிறுத்தி வச்சோன்னா நமக்கு வந்து அனாகத்திலையும் தொடங்கி விஷுத்தி போய் ஆகணும் போகிற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனோம்னா போதும். நம்ம வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம். நம்மளுடைய உயிராற்றல் மெல்ல மெல்ல மேலே ஏறி ஆகணத்துக்கு போயிடும். வேற என்ன வேணும் நமக்கு இல்லையா. ஸோ எவ்வளோ ஒரு அழகான விஷயம் இதுதான் துறவறவு எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், இது நம்ம ஒவ்வொருவருக்காகவும் எழுதப்பட்டது. இட் இஸ் நாட் நீங்கள் வீடை விட்டுட்டு துறவரம் போனவங்களுக்கு மட்டும்தான் வந்து துறவறவியல் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றது கிடையாது. வாய்மை எல்லாருமே பேசணும் இல்லையா, கல்லாமை எல்லாருக்குமே தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே வந்து நமக்கு எல்லாருக்குமே இட் அப்ளைஸ் டு எவ்ரி ஒன். ஸோ துறவறவியல் ஒரு ஹை லெவலில் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். நம்ம இனி வரும் காணொலிகளில் ஒவ்வொரு அதிகாரமாக எடுத்து அதுக்குள்ளே என்னென்னலாம் சொல்லியிருக்காரு, ஹவு இட் ரிலேட்ஸ் டு எவ்ரி சக்ரா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்படியே உயிராற்றலை மெல்ல மெல்ல மேலே எழுப்பி நம்ம ஆகனத்துக்கு போயிடலாம். உங்களுக்கு கேள்விகள் எதாருன்னா சொல்லுங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.